ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேரேஜுக்கு வந்து கிஃப்டெல்லாம் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நேற்று எங்களுக்கு மேரேஜ் அண்டு கிஃப்டெல்லாம் வந்திருந்தது. நிறையா இல்லை, இருந்தாலும் நிறைய பேர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணலாங்கிறது, அதுக்குள்ளே அன்பாக்ஸ் பண்ணியா, சரி அதெல்லாம் உங்களுக்கு ரிவீல் பண்ணலாங்கிறது தான். ஃபர்ஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். சார், இது வந்து ஏன்னா சுதாவோட நிறைய பேர் ஃபஸ்ட்டு கூப்பிடல, ஏன்னா எங்ககிட்ட டைமே இல்லை. நாங்களே கல்யாணத்துக்கு 4-5 days before தான் இங்கே வந்தோம். ஸோ கூப்பிட்ட வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்கிறேன், தமிழ் பொண்ணு தான். ஸோ அவங்க கொடுத்த கிஃப்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இருக்கும். கிஃப்ட்னால என்ன சொல்லப்படாத தத்துவம் ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ அவங்க கொடுத்த ஃபோட்டோ ஃப்ரேம் நம்மளோட யூடியூபோட டிபி இருக்குல்ல, ஸோ அதுதான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வியூ விஷஸ் பை மகேஷ் அண்ட் லக்ஷ்மி. தேங்க்யூ மகேஷ் அண்ட் லக்ஷ்மி, தேங்க்யூ. சுதாவோட ஒர்க் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுமே கிட்டத்தட்ட காக்கி கப்பல் மாதிரி தான், ஏன்னா அவரோட லவருமே வந்து சிஎஸ்எஃப்ல தான் இருக்காங்க. ஸோ சூன் அவங்களுமே நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் பண்ண போகிறாங்க. எனக்கு போட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் தெரியுது. இதுவும் ஒரு லைட் உள்ள போட்டோ ஃப்ரேம் தான். இதுல நம்ம போட்டோ ஃப்ரேம் பண்ணனும். பவர் பேங்க் எடுத்தாச்சு. லெட்ஸ் டெஸ்ட் இட். லைட் எரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில். ஸோ இதுவுமே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஆப்வியஸ்லி இதுவுமே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஸோ என்ன ஃபோட்டோ இதுவுமே அதே சேம் ஃபோட்டோ தான். பைபிள் வேர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு மினிட் நான் ரீட் பண்ணுறேன். மகிழ்ச்சியுமாய் வைப்பேன். அவங்களோட யூடியூபோட சேனல் நேம் இதுதான், ஜெனிஷா சுவாதி அவங்களோட பேர். ஸோ இதுதான் செகண்ட் ஒன். அண்ட் சேம் யூடியூபோட அதே டிபி தான் போட்டாங்க. இது வந்து இங்கிருந்து வந்தது, ஹோம்ல இருந்து வந்தது எங்களுக்கு. அப்படி ஹோம்ல ஒர்க் பண்ற ஷாப் கொடுத்தது இது வந்து. இது வந்து ஓபன் பண்ணலாம். இவங்க கொடுத்தது வந்து ஒரு நிமிஷம் ஆக்சுவலாக வெளியே இதான் போட்டிருக்கு, உள்ளே பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ இது கொடுத்துருக்காங்க. அடுத்த கிஃப்ட் வந்து எஸ் இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஃபோட்டோ ஃப்ரேம் தான். அதோட ரிலேஷன் கொடுத்தது இது. அப்படியா? பாருங்க, பிரசன்ட் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸில் ஓப்பன் பண்ண சொல்லி அங்கே வச்சே செய்யல. ரெண்டே ரெண்டு சாக்லேட் மட்டும் தான் இருந்துச்சுள்ள. ஸோ இவங்க கொடுத்தது ஃபோட்டோ ஃப்ரேம் தான். இதனால நாங்கள் எங்களோட ஃபிக்ஸிங் செரிமோனியில் எடுத்தது. ஃபிக்ஸிங் செரிமோனி பண்ணி ஒன் இயர் ஆகிட்டு. ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ. அண்ட் லுக்கிங் குட். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சுதா கொடுத்தது. ரொம்ப நாளா நான் வைக்காமலே இருந்தேன், இப்பதான் கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணும்போது தெரிஞ்சது. இனியும் பாக்ஸ் குள்ளேயே தான் இருக்கும் நினைக்கிறேன்.
அண்ட் இன்னொரு ரெண்டு கிஃப்ட் வந்து மிஸ் ஆயிட்டு இந்த சென்ஸ் எங்க வச்சேன்னு தெரியல கிஃப்ட் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் அது போடுறோம் அண்ட் நான் சுதாக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன் அந்த வீடியோவுமே நிறைய பேர் எடுத்தாங்க என்கேஜ்மெண்ட் செரிமோனில் பட் அந்த வீடியோ கிடைச்சதுன்னா அதையும் இதோட மேட்ச் பண்ணுறேன் அந்த வீடியோ இதில் வரும் கண்டிப்பாக பாருங்க அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க மேரேஜ்க்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வேறு வந்திருந்தாரு அவர் நிறைய பேர் சொன்னீங்க வருவோம் கண்டிப்பாக அப்படின்ட்டு பட் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாரு அவரை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் அண்டு லாஸ்ட் முடிகிற வரைக்கும் இருந்து போனார் அரௌண்ட் ஒரு 3:30 வரைக்கும் ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க